வாகனம் என்பது நான் உங்கள் அன்பு. இன்னைக்கு வந்து மதுரை பக்கத்தில் மாடக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கான். அந்த மாடக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த மலையில் வந்து கபாலீஸ்வரி அம்மன் சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இருக்காங்க. அங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் கோயில் போகிறதுக்கான பாதை. இங்கே கீழேருந்து மேலே உச்சி வரைக்கும் படி அமைச்சிருக்காங்க. படி வந்து ஒரு 500 படிக்கு மேலே இருக்கும். இது மலையுடைய மேல் பகுதி. நம்ம இந்த வழியில் தான் போனோம். போகிறதுக்கு முதலே கீழே வந்து இங்கே மூணு சாமி இருக்கு. அய்யனார் சாமி, உள்ள வந்து அய்யனார் சாமி இருக்காரு. இங்கே வந்து நாகப்பா சாமி. கருப்புசாமி இருக்கு. மேலே இருக்கும் போதே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு. அதில் வந்து ஒரு பக்கம் விநாயகரும் இன்னொரு பக்கம் வந்து முருகன் இருக்காங்க. நடுவில் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. மலை மேலே ஏற முடியாதவங்க இந்த இடத்துல விளக்கு போடுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. இப்போ இது மேலே போகிற பாதையில் தான் நம்ம நடந்து போனோம். அங்கே மலை உச்சியில் இருக்கு பாருங்க, அங்கே தான் போகணும். வாங்க போவோம். ஏருக்கு வந்து எப்படின்னு தெரியல, ஏறி பார்த்தா தான் தெரியும். இப்போ மணி வந்து கரெக்டாக 1:30 நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். எழுபத்தி அஞ்சாவது படி வந்துருக்கோம். 75வது படி. படிலாம் ரொம்ப சின்னது தான். வேறவங்க ஃபேமிலியோட வரலாம். இங்கே வந்து எல்லோரும் இருந்தாலும் ஏறலாம். குழந்தைகள்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி எல்லோரும் ஏற மாதிரி தான் வசதியாக இருக்குது. பின்னாடி பார்த்தாலே தெரியும், அதான் மாடக்குளம் கம்மா. மாடக்குளம் கம்மா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து 175வது படிக்கு அப்புறம் வந்து செங்குத்தாக இருது. மலை வந்து செங்குத்தாக இருது. இதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மூச்சு வாங்குது. அம்மா பார்த்தீங்களா, மாடக்குளம் கம்மா ரொம்ப பெரிய கம்மா. நம்ம ஏறி வந்த பாதை தான். நிறைய ஏறி போனோம். இப்பே மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த கபாலீஸ்வரி அம்மாவுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க. மதுரையில் வந்து கிழக்க வந்து யானைமலை, மேற்க வந்து நாகமலை, தெற்க வந்து பசுமலை. இந்த மூணு மலைகளை வந்து மதுரைக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு ஆதி காலத்திலிருந்து. அப்படி இருக்கும்போது பசுமலையிலேருந்து அம்மன் வந்து இங்கே இந்த மலையில் வந்து தங்கிட்டாதாகவும், அப்படி தங்கினதுனால இங்கே வந்து கபாலீஸ்வரின்ற பேரில் வந்து உருவானதுனாலும் சொல்கிறாங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்கு. மரங்கள்லாம் அழகாக இருக்கு. இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பசுமையாக இருக்கு. இல்லைன்னா ரொம்ப நிழல் இல்லாமல் இருக்குண்ணே. மலை வந்து செங்குத்தாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் செங்குத்தாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பொறுமையாக தான் ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. தண்ணியாக ஊற்றுது வருவேன். மூச்சு வாங்குறதே பயமாக இருக்கு. மலையை பாருங்க, இப்படி செங்குத்தாக வரும், அதனால தான் கஷ்டமாக இருக்கு. பாருங்க செங்குத்தாக வருது மலையை, பார்த்தீங்களா? இப்படியே செங்குத்தாக வருது, அதனால தான் இங்கிட்டு சிரமமாக இருக்குது ஏறுறதுக்கு. பக்கத்தில் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். மலை வந்து மேலே போகும்போது செங்குத்தாக இருக்குது, செங்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஏறினேன், பொறுமையாக ஏறுனா ஏறிடலாம். செங்குத்தாக ஏறிக்கிருக்கு, ஏறிடுவோம். நானூற்றி ஐம்பதாவது படி நம்ம ஏறினது, வந்து 450வது படியில் ஏறிக்கிறோம். அப்படியே வந்து மதுரையை பார்க்க சூப்பராக இருக்குது. மதுரை வந்து பாதி பார்க்குறோம், அப்புறம் உச்சியில் போய் பார்ப்போம். மதுரையுடைய மொத்த அழகை இங்கே இருந்து பார்க்கலாம் போல இருக்கு. மாடக்குள்ள கம்மா பார்க்க எந்த பெருசாக இருக்குது. இது 500வது படி. கோவிலுக்கு வந்துட்டோம். மொத்தம் 550 படி இருக்கு. 550 படி வந்தால் கோயில் வந்துடும். சூப்பராக இருக்கு. பாருங்க கோயிலுடைய அமைப்பு. இது கோயிலுக்கான சன்னதி. இந்த வழியில் போனேன். இன்னைக்கு
வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோயில் திறப்பாங்க போல. காலையில் 8 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நட திறக்கப்படுமா. அப்படி வாரவங்க அது அந்த டயத்துக்குள்ளே வாங்க. இது கோயிலுடைய சுற்றுச்சுவர், இதான் கோயிலுடைய முன்பகுதி. சூளை இருக்கு, உள்ள போனோம்னா கபாலீஸ்வரி அம்மாவுடைய சன்னதி இருக்கிற இடம். இதான் அம்மனுடைய சன்னதி. இன்னைக்கு நம்ம வந்த டைம் செவ்வாய்க்கிழமை தான், இருந்தாலும் அடைச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்களாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப உயரமான இடம், ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கேருந்து வெளியில் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. பயிரச்சு மதுரை ஃபுல்லாக தெரியுது. இது மாடக்குளங்க அம்மா, மாடக்குளங்க அம்மா எந்த பஸ்ஸு பாருங்கள். அது தேனி போடிக்கு போகிற ரயில் ட்ராக்கு. இது வந்து கீழக்குயில்குடி சமண மலை. இதுதான் நம்ம பார்த்த நாகமலை. இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே விவசாயம் நிறையா பார்த்துக்கிருக்காங்க. இது வந்து மேலேருந்து பார்த்தோம்னா வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும். இது வந்து மதுரையோட அழகு. வீடு ஃபுல்லாக தீப்பெட்டி சைஸில் தான் தெரியுது. தரையிலேருந்து பார்த்தா பெரிய பில்டிங்காக இருக்குது, ஆனால் உயரமான இடத்துலேருந்து பார்த்தா தீப்பெட்டி சைஸில் தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த மனிதர்கள் போராடுறாங்க. இந்த இடம் வந்து உயரமாக தான் வந்தோம், இருந்தாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப உயரமாக வந்ததுனால காற்று நல்லா வருது. நம்ம முடியாமல் வந்தோம், இங்கே வந்த உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. இந்த காற்றுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த மலை உச்சியில் சாமியுடைய மரம், அதனுடைய விழுதுகள். இங்கேருந்து பார்த்தாலே மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டம் ஃபுல்லாக, மதுரை மாவட்டம் ஃபுல்லாக தெரியும் போல். இது வந்து திருப்பகுன்ற மலை, இங்கே பார்க்குறீங்களா. இது திருப்பகுன்ற மலை, இது திருப்பகுன்ற கம்மா. அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து பாலம். இதான் மதுரையுடைய அழகு, மீனாட்சி அம்மன் கோவில். கீழே இறங்கி பார்ப்போம். இந்த கபாலீஸ்வரி அம்மன் கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான இடம். இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி சுற்றியும் உட்காந்துட்டு ஒரு 1 hour 2 hour உட்காந்துட்டு போகணும் போல் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இருக்கு யானைமலை ஒத்தக்கடை, யானைமலை. அதில் அப்படியே போனோம்னாக்க இதெல்லாம் வந்து அழகு கோயில் மலை. மீனாட்சி அம்மன் கோயிலுடைய 4 கோபுரமும் தெரியுது, ரொம்ப சூப்பராக தெரியுது.